அன்பான வணக்கம். என்னுடைய பேர் காயத்ரி ரமேஷ். என்னுடைய சொந்த ஊர் மாயவரம். இப்போது நான் இருக்கிறது சங்கநல்லூரில். நேயர்களுக்காக புளி இஞ்சி ஊறுகாய் இப்போது செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி கொஞ்சோண்டு, தேவை காவரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தாளிக்கப்பத்துக்கு தேவையான கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம், கொஞ்சோண்டு புளிக்கரைசல், தேவைக்கேற்ப நல்லெண்ணெய். இப்போ அடுப்பை நம்ம ஆன் பண்ணிட்டோம். பேனை சூடாயிடுச்சு. தாளிப்பதற்கு தேவையான எண்ணெய் இப்போ நம்ம விட போகிறோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம கடுகு போட போகிறோம். கடுகு வெடிச்சிருச்சு. அடுத்து நம்ம கடலைப்பருப்பு போட போகிறோம். அடுத்தது உளுத்தம்பருப்பு. அடுத்தது மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த கருவேப்பிலை இதில் போடணும். இது வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விடணும். இது கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கினாதான் நல்லாயிருக்கும். இது வதங்கிடுச்சு. இப்போ வதங்கின வரைக்கும் போதும். இது இப்போ நம்ம வந்து புளிக்கரைசல விட போகிறோம். இதில் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட போகிறோம். அது தேவையான அளவு உப்பு. இதோட கொஞ்சம் கொஞ்சோண்டு வெல்லத்தை நம்ம சேர்க்க போகிறோம். இந்த புளி, இந்த இது எல்லாமே சேர்ந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து இந்த புளி இஞ்சி வந்து தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இஞ்சி, பச்சை மிளகாய், புளி, வெல்லம் எல்லாம் கலந்ததுனால இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, எல்லாத்துக்குமே உடம்புக்கு நல்லது இஞ்சி. புளி இஞ்சி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஊறுகாய்க்கு பதிலாக இதை நம்ம உபயோகிக்கலாம். புளி இஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இப்போது புளி இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போது டேஸ்ட் பண்ண பார்க்க போகிறேன். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. தயிர் சாதத்துக்கு நல்ல சைட் டிஷ்ஷு.